வணக்கம் மக்களே மூட்டு வலியை குறைக்கணுமா ஸோ இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த ஒரு மூட்டு வலி வாட்டி வதைக்கும் மூட்டு வலியை குறைக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் மகிழ்ச்சியாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே மூட்டு வலி அப்படின்றது வந்து எல்லா வயதினருக்கும் வந்து ஒரு தொந்தரவு தரக்கூடிய விஷயமா இருக்கு அதிலும் குளிர்காலத்துல மூட்டு வலி பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் இந்த மூட்டு வலி பிரச்சனை எதிர்கொள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்ட உணவுகளை நம்ம எடுத்துக்க வேண்டும் அது என்னென்ன இருக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்புறேன் இன்றைய காலகட்டத்தில் வயது வித்தியாசம் பார்க்காம அனைவருக்குமே மூட்டு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனை பெரிய தொந்தரவா மாறி வந்துருச்சு அதிலும் குளிர்காலம் என்று வந்தாலே மூட்டு வலி பிரச்சனை அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் நிறைய பெரியவர்கள் குளிர்காலத்துல மூட்டு விரைப்பு மூட்டு வீக்கம் இவற்றால் வந்து கடுமை அவதிப்படுறாங்க மருத்துவர்களுடைய கூற்றுப்படி வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் காரணமாக மூட்டுகளை சுற்றியுள்ள நரம்புகளில் வீக்கம் ஏற்படுது இந்த வீக்கங்கள் தான் மூட்டுகளில் வந்து குறிப்பிட்ட வயதினருக்கு பிறகு வந்து மூட்டு மசக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுது ஸோ வந்து எனவே கீழ்வாத பிரச்சனைகளை தடுக்க ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் டி நிறைந்த சாலமன் கானங்கெழுத்தி கொழுப்பு மீன்கள் போன்றவை அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகளாக வந்து செயல்படுது இந்த மீன்களில் வந்து பார்த்தீங்கன்னா யூகாசா பென்டனாக் அமிலம் மற்றும் அதிகமான அமிலங்கள் இருக்கு இது போன்ற கடல் கொழுப்பு அமிலங்கள் வந்து நோய் எதிர்ப்பு உயிரணு உற்பத்தியையும் வீக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த சைட்டோகைன்களையும் வந்து குறைக்க உதவுது மூன்று முதல் நான்கு அவுன்ஸ் மீன்களை வாரத்திற்கு இரண்டு முறை எடுத்துக்கொள்வது போதுமான விஷயம் சொல்றாங்க சோயா பீன்ஸ் போன்றவை எடுத்துக்கொள்ளுங்க ஏன் அப்படின்னா சோயா பீன்ஸ்ல ஒமேகா த்ரீ கொழுப்பம்பளங்கள் இருக்கு புரதம் நார் சக்தி போன்றவை காணப்படுறதுனால இது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக சோயா பீன்ஸில் வந்து ஊட்ட சக்திகள் அதிகம் அப்படின்றதுனால தினந்தோறும் வந்து நம்ம சாப்பிட்ணும் ஸோ வந்து உணவுகள் அப்படின்றது முக்கியமான விஷயம் அது கூட சேர்த்து நீங்கள் ஒரு சில யோகாசனங்கள் உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு வரலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப வந்து ஹெவியான ஒர்க்ஸ்லாம் கிடையாது நார்மலாக நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது கை காலாக சேர்க்கிறது கால்கள் முட்டிகள் வீக்கங்கள்லாம் வந்து இருப்ப பாதுகாத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அடுத்த விஷயம் பூண்டு பூண்டு அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகள் வந்து கொண்ட பொருளாகும் இது வந்து டயால் ட்ரைபைஸ்ட் என்ற ஒரு பொருள் இருக்கு இது அலர்ஜி எதிர்ப்பு விளைவு மற்றும் சைட்டோ கென்களின் விளைவை வந்து குறைக்க உதவும் மூட்டு வலியை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இஞ்சியில் மருத்துவ குணங்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு குணங்கள் நிறையவே இருக்கு இவை நோய் எதிர்ப்பு நிலைமைகளை சமாளிக்க பெரும் அளவில் உதவுது இஞ்சுயல் மூட்டு வீக்கத்திற்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாகவே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான பூண்டுகளையும் கார்லிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே வந்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் ஆரோக்கியமான நிறைந்த உணவுகளை நம்ம தேடி தேடி எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கான்செப்டே ஸோ அந்த அடுத்த விஷயம் க்ரீன் டீ க்ரீன் டீயில் பாலிபினான்கள் தாதுக்கள் வைட்டமின்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு இது உங்களுடைய அலர்ஜியை குறைக்க உதவுது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்ஸின்கள் அதுக்கப்புறம் வந்து ஊட்ட நிறைந்த ஒன்றாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு தேவையான விஷயங்கள் இதன் மூலயமா நமக்கு கிடைக்கும் ஸோ முடக்குவாத பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கு குறிப்பா பெரியவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த ஒரு முடக்குவாதம் கூட வந்து நம்ம நேரத்திற்கு உணவு எடுத்துக்காம இருக்கிறது சத்து வாய்ந்த உணவுகள் எடுத்துக்காம இருக்கிறது தான் காரணம் அதனால நீங்க நிறைய ஆரோக்கியமாக நிறைந்த உணவு வைட்டமின் நிறைந்த உணவுகளாக எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து உடலுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை க்ரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு இரண்டுலேருந்து மூன்று கிளாஸ் அளவுக்கு நம்ம க்ரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஊட்டசத்து நிறைந்த உணவுகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் நட்ஸ் மற்றும் விதைகள் எப்போதுமே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க இவற்றில் ஒமேகா த்ரீ அமிலங்கள் அத்தியாவசிய எண்ணெய்கள் நிறைஞ்சிருக்கு அக்ரூட் பருப்புகள் பாதாம் ஆலி விதைகள் சியா உதைகள் அல்லது பைன் கட்டைகள் போன்றவை மூட்டு வீக்கம் மற்றும் வினைப்பு திசைகள்லாம் நம்மளை வந்து பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து திணை அரிசி திணை அரிசி முழுதானியங்கள்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் முழு தானியங்களில் சத்து வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருக்குது ரத்தில வந்து பாத்தீங்கன்னா சீரியாக்டிக் புரதத்தின் அளவை வந்து குறைக்க இது உதவுது இதய நோய் நேரடவு நோய் மற்றும் மூட்டு வலி ஆகியவற்றை போக்க முழுதானியங்கள் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்றாங்க குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்களான பால் சீஸ் மற்றும் தயிர் ஆகியவற்றில் கால்சியம் வைட்டமின் டி போன்றவை நிறைஞ்சிருக்கு இது எலும்பு வலிமையை அதிகரிக்க உதவுது கால்சியத்தை உறிஞ்ச வைட்டமின் டி மிகவும் அவசியம் ஒரு டம்ளர் பால் போதும் உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பச்சை இலை காய்கறிகள் பிராகோலி கீரை போன்றவை பச்சை காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் இரவு சக்தி அதிகமாக இருக்கு பிராகோலியில காணப்படக்கூடிய சல்போராஃபைன் எனப்படக்கூடிய கலவை எலும்பு வளர்ச்சியை தடுக்குது பச்சை காய்கறிகளை வந்து பார்த்தீங்கன்னா கேம்பரோல் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்துச்சு இது முடக்கு வாதத்துடன் தொடர்புடைய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து எலும்பு சூப்ல நமது எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியமான பொருட்கள் அனைத்தும் வந்து காணப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோசொமை கான்டரைடின் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு அவை எலும்பு வளர்ச்சியை பராமரிக்க உதவுது எனவே எலும்பு குழம்பு உங்களுடைய மூட்டு வலிக்கு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சோ மக்களே எலும்பு குறைபாடு எலும்பு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாத்தையும் தலையில் போட்டுக்காதீங்க ஒன்றும் இல்லை ஆரோக்கியமான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது மூலயமா ஒன்று ஒன்றா சீக்கிரமாக சரி பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருக்குமே வந்து எல்லாமே டேப்லெட்ஸ் ஆகிடுச்சுங்க என்ன தாங்க வலி அப்படின்னு கேட்குறீங்க ஸோ வந்து இந்த டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறது தவறு கிடையாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து தருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து மூட்டு வலிக்கு நிவாரணம் வேண்டுமா நான் இந்த ஒரு பதிவில் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து உதவும் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான வந்து விஷயமே தினசரி ஒரு கப் பால் எடுத்து வந்தால் முழங்கால் மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வலி எலும்பு தேய்மானம் இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படலாம் ஸோ பாலில் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் புரதம் மற்றும் இது மாதிரி நிறையாவே இருக்கு இதெல்லாம் வந்து வைட்டமின்களான நமக்கு உடலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும் வைட்டமின் டி வைட்டமின் கே பாஸ்பரஸ் கால்சியம் இது மாதிரி எல்லாமே வந்து உடலுக்கு தேவையான ஒன்று ஆய்வுகள் வந்து பால் சேர்ப்பதன் மூலம் நமக்கு எலும்பு முறிவுகள் அபாயத்தை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து நிறைய மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க சோ மக்களே இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலில் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கே வந்து என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான உணவுகள் எவ்வளோ ஊட்டச்சத்துகள் இருக்குது இந்த மாதிரியான ஒட்டுமொத்த தகவலும் உங்களுக்காக உடனடியாக நம்மளுடைய பதிவில் நாங்கள் தோறும் போடுறோங்க ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சேனல் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டுப்பாங்க அற்புதமான ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம தோறும் பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம் மக்களையும் சையில இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்